إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أنبارنا سهودر قلي إسلاتين إرندا وذي فديترمانا ஈமான் சம்பந்தமாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். ஈமானின் முதலாவது தூண் அல்லாஹு தஆலாவை ஈமான் கொள்வது. அது சம்பந்தமாக சென்ற பாடத்திலே நாங்கள் பார்த்தோம். இந்த பாடத்திலே இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது தூண்களை பார்க்க இருக்கின்றோம். ஈமானின் இரண்டாவது கடமை, இரண்டாவது தூண், அல் ஈமானு பில் மலாயிகா, மலக்குமார்களை ஈமான் கொள்வது, நம்புவது. மலக்குமார்கள் என்பவர்கள் ஒரு மறைவான ஒரு உலகம். அவர்கள் எங்களுடைய கண்களுக்கு தென்படுவதில்லை. அல்லாஹு தஆலா அவர்களை ஒளியால், வெளிச்சத்தால் படைத்திருக்கின்றான். அவர்கள் அல்லாஹு தஆலாவுக்கு எப்போதும் வழிபடுவார்கள். அவனுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாறு செய்ய மாட்டார்கள். மலக்குமார்களுக்கு உயிர் இருக்கின்றன, அவர்கள் ஆத்மாக்கள், அவர்களுக்கு ரூஹ் இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிற பொழுது ரூஹுல் குதுஸ் என்று அல்லாஹு தஆலா வர்ணிக்கிறான். எனவே ரூஹ் என்ற சொல்லை அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கிறான். எனவே மலக்குமார்களுக்கு உயிர் இருக்கிறது, ரூஹ் இருக்கிறது. அதேபோன்று அவர்களுக்கு உடம்பும் இருக்கிறது, அவர்களுக்கு உடம்பும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே என்ன சொல்கிறான், ஜாஇலில் மலாயிகத்தி ருசுலன். அல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவன் தெரியுமா? மலக்குமார்களை தூதர்களாக, தூதர்கள் கொண்டு போகக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். உலி அஜ்னிஹத்தின், அவர்கள் இறக்கைகளை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மஸ்னா, இரண்டு இரண்டு இறக்கைகள். வசுலாத, மும்மூன்று இறக்கையுடையவர்கள். ஒருபா, நான்கு இறக்கையுடையவர்கள் என்று அவர்களுக்கு இறக்கைகள் இருக்கின்றன. யசீது ஃபில் ஹல்கை மாயஷா, அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்பில் அவன் நாடியதை அதிகப்படுத்துகிறான், உறுப்புகளை அதிகப்படுத்துகிறான், அழகை அதிகப்படுத்துகிறான். இப்படி அல்லாஹு தஆலா தான் விரும்பியதை அதிகப்படுத்துகின்றான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே அல்லாஹு தஆலா மலக்குமார்களை தூதுவர்களாக படைத்திருக்கின்றான். அவர்களுக்கு என்ன இருக்கின்றன? இறக்கைகள் இருக்கின்றன. இரண்டு, மூன்று, நான்கு, இப்படி இறக்கைகள் இருக்கின்றன. எங்களுக்கு தெரியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 இறக்கைகள் இருக்கின்றன. எனவே அவர்களுக்கு உடல் அமைப்பு இருக்கிறது. அதனால் அவர்கள் பல வடிவத்திலும் அவர்களுக்கு மாற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மனித ரூபத்திலே வருவார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதேபோன்று அவர்களுக்கு புத்தியும் உள்ளங்களும் இருக்கிறது, சிந்திக்கின்ற தன்மையும். அதேபோன்று அவர்களுக்கு உள்ளமும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் சொல்கிறான், ஹத்தா இதா ஃபுஸ்ஸிஅ அன் குலூபிஹிம் காலு மாதா கால ரப்புக்கும். அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து அச்சம் அகற்றப்படுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய ரப்பு என்ன சொன்னான் என்று கேட்பார்கள். எனவே அல்லாஹு தஆலா வானத்திலே ஒரு செய்தியை அறிவிப்பதற்கு உட்படுகின்ற பொழுது மலக்குமார்கள் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள், அவர்கள் மயங்கி விழுவார்கள். அந்த நேரத்திலே சுஜூதிலே இருந்து முதலாவது தலையை தூக்கக்கூடியவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா பேசுவான். பேசி முடித்ததற்கு பிறகு ஏனைய மலக்குமார்களும் அவர்களும் விழித்து கொண்டு அல்லாஹு தஆலா என்ன சொன்னான் என்று கேட்பார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே மலக்குமார்களுக்கு உள்ளம் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா இங்கே என்ன சொல்கிறான், ஹத்தா இதா ஃபுஸ்ஸிஅ அன் குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து அச்சம் அகற்றப்பட்டால் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது, அவர்கள் சிந்திக்கிறார்கள். பொதுவாக நாங்கள் மலக்குமார்களை ஈமான் கொள்கின்றோம், மலக்குமார்களை ஈமான் கொள்கின்றோம். அதேபோன்று அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு இருப்பதாக கூறிய அவர்களுடைய பெயர்களையும் நாங்கள் ஈமான் கொள்கின்றோம். ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல்,
இப்படி பல மலக்குமார்களுடைய பெயர்கள் இருக்கின்றன. இவர்களையும் நாங்கள் ஈமான் கொள்கின்றோம், இந்த பெயர்களையும் நாங்கள் ஈமான் கொள்கின்றோம். அதே போன்று அவர்களுக்கு பண்புகள் கூறப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட பண்புகளில் ஒன்றுதான் அவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். லா யஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு இடுகின்ற கட்டளையை அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃபஅலூன மா யுஅமரூன், அவர்களுக்கு ஏவப்படுவதையே அவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அதே போன்று அவர்களுக்கு பண்புகள் இருப்பதை போன்று அவர்களுக்கு பொறுப்புகள் வேலைகளும் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணிகள் இருக்கின்றன. எங்களுக்கு தெரியும் ஹமலத்துல் அர்ஷ், அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். எட்டு மலக்குமார்கள் அல்லாஹு ரஹ்மானுடைய அர்ஷை சுமப்பார்கள். உலகத்தில் மிக பிரமாண்டமான படைப்பு அல்லாஹுடைய அர்ஷ். வானம் பூமி எல்லாம் அனைத்தையும் விட பெரியது. அந்த அரசை சுமக்கின்ற அளவுக்கு மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் மிக பலமான பிரமாண்டமான ஒரு படைப்பாக அல்லாஹு தாலா அவர்களை படைத்திருக்கின்றார்கள். ஆற்றல் உள்ளவர்களாக அல்லாஹு தாலா அவர்களை படைத்திருக்கின்றார். அதே போன்று மலக்குமார்கள் எங்களுடைய நன்மை தீமைகளை எழுதுகின்றார்கள். அதே போன்று மனிதர்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹு தாலா மலக்குமார்களை இரவிலும் பகலிலும் அனுப்புகின்றான். மனிதனுடைய உயிர் இருக்கின்ற வரையில் அவனை ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். என இப்படி பல பணிகளுக்காக மலக்குமார்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அதே போன்று மலக்குமார்கள் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் நாங்கள் ஒட்டுமொத்தமாகவும் விரிவாகவும் ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது மலக்குமார்கள் சம்பந்தமாக பொதுவாக நாங்கள் சுருக்கமாக நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், இது வாஜிப், இதை ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒருவர் முஸ்லீமாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் குர்ஆனிலே ஹதீஸிலே எங்களுக்கு ஒரு மலக்கு சம்பந்தமாக வருகின்ற பொழுது அதை நாங்கள் விரிவாக வருகின்ற பொழுது அதையும் நாங்கள் ஈமான் கொள்கின்றோம். அதையும் யாரும் மறுக்க முடியாது, கட்டாயமாக ஈமான் கொண்டே ஆக வேண்டும். எனவே மலக்குமார்களை அல்லாஹு தாலா சிரேஷ்டமான ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றான். அவர்களுக்கு பெயர்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு பண்புகள் இருக்கின்றன, அவர்களுக்கு பணிகள் இருக்கின்றன. உதாரணமாக மலக்குல் மௌத், உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குல் மௌத்தை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். அந்த மலக்குல் மௌத்துக்கு உதவியாட்களை அல்லாஹு தாலா வேறு மலக்குமார்களை வைத்திருக்கின்றான். இப்படி பல பணிகளுக்காக அல்லாஹு தாலா மலக்குமார்களை வைத்திருக்கின்றான். குழந்தைகள் வயிற்றில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உயிர் ஊதுவதற்காக அவர்கள் அங்கே சில பணிகளை செய்வதற்காக அல்லாஹு தாலா மலக்குமார்களை வைத்திருக்கின்றான். இப்படி அல்லாஹு தாலா பல பணிகளுக்கும் மலக்குமார்களை வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். திக்ரு மஜ்லிஸ்களிலே குர்ஆன் படிக்கப்படுகின்ற ஓதப்படுகின்ற இடங்களிலே மலக்குமார்கள் வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள். மலைக்கு பொறுப்பாக மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். சூர் ஊதுவதற்கு பொறுப்பாக இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். நரகத்திற்கு பொறுப்பாக மாலிக் என்ற ஒரு மலக்கை அல்லாஹு தாலா நியமித்திருக்கின்றான். எனவே இவ்வாறு பல மலக்குமார்களை அல்லாஹு தாலா பல பணிகளுக்கும் நியமித்திருக்கின்றான். எனவே அவர்களை நாங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்த அதே முறைப்படி நம்புவது கட்டாயமாக இருக்கின்றது. அவர்கள் சம்பந்தமாக எது வரவில்லையோ குர்ஆன் ஹதீஸில் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஈமான் கொள்ள தேவையில்லை, ஈமான் கொள்ளக்கூடாது என்றால் அவர்கள் ஒரு மறைவான உலகம். மறைவான உலகத்தில் எங்களுக்கு ஆய்வு செய்ய முடியாது. குர்ஆன் ஹதீஸில் வந்ததை மாத்திரம்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அல்லாஹுடைய படைப்புகள், அவர்கள் அல்லாஹுவை வணங்குகிறார்கள், அவர்கள் வணங்கப்படக்கூடாதவர்கள். எனவே அடுத்ததாக இது ஈமானுடைய இரண்டாவது தூண், ஈமானுடைய மூன்றாவது தூண். நாம் ஈமான் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான மூன்றாவது அம்சம் அல் ஈமானு பில் குதுப், அல்லாஹு தாலாவுடைய வேதங்களை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா காலத்துக்கு காலம் வேதங்களை இறக்கி வைத்தான். ஒவ்வொரு தூதருக்கும் அல்லாஹு தாலா அவனுடைய வேதங்களை கொடுத்தான். இந்த வேதங்களை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். இந்த வேதங்கள் அல்லாஹு தாலாவுடைய பேச்சு. அல்லாஹு தாலா யதார்த்தமாக உண்மையாகவே
அல்லாஹ் பேசிய வார்த்தைகள் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். அவை இறக்கப்பட்டவைகள், அவை படைக்கப்பட்டவைகள் அல்ல. அல்லாஹுடைய வார்த்தைகள் அல்லாஹுடைய சிஃபாத்துகள், எனவே அவைகள் படைக்கப்பட்டவை என்று நாங்கள் சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு தூதருடனும் அல்லாஹு தாலா வேதத்தை இறக்கி வைத்திருக்கின்றார். எனவே அந்த வேதங்களுக்கு பெயர்களை அல்லாஹு தாலா எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். சில வேதங்கள் எவைகள் பெயர் குறிப்பிடப்பட்டதனோ அவைகளை நாங்கள் அந்த பெயர்களோடு ஈமான் கொள்ள வேண்டும். அதிலே உள்ள தகவல்கள், அதனுடைய சட்டங்கள் எங்களுக்கு தெரிந்தால் அவற்றையும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அவை மாற்றப்படாத சட்டங்களாக இருந்தால் அவற்றையும் நாங்கள் ஈமான் கொள்கின்றோம். பொதுவாக நாங்கள் அந்த வேதங்களை ஈமான் கொள்கின்றோம். அதனுடைய விரிவான அறிவு எங்களுக்கு இல்லை, ஆனால் குர்ஆன் சம்பந்தமாக எங்களுக்கு நாங்கள் விரிவாக ஈமான் கொள்கின்றோம். ஒவ்வொரு ஆயத்தும் எங்களுக்கு பாதுகாத்து தரப்பட்டிருக்கின்றன. குர்ஆனை பொறுத்தவரையிலே முன்னர் வந்த வேதங்களை மாற்றி அவைகளுடைய சட்டங்களை எல்லாம் மாற்றக்கூடியதாக குர்ஆன் இருக்கிறது, இறுதி வேதமாக இருப்பதனால். அதனால் குர்ஆன் அதற்கு முன்னால் வந்த தௌராத், இஞ்சீல், ஜபூர், அதே போன்று சுஹஃப் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏடுகள், இவைகளில் வந்த சட்டங்களை எல்லாம் மாற்றக்கூடியதாக குர்ஆன் இருக்கிறது. எனவே நாங்கள் இறை வேதங்கள் சம்பந்தமாக குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் அவ்வாறே ஏற்றுக்கொள்வது எங்களுக்கு கடமையாக இருக்கின்றது. இதிலே ஒரு வேதத்தை நாங்கள் நிராகரித்தாலும் அனைத்து வேதத்தையும் நாங்கள் நிராகரித்ததாக அமையும். எனவே நாங்கள் அனைத்து வேதங்களையும் நாங்கள் மொத்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வது ஒவ்வொரு மூமினுக்கும் கடமையாக இருக்கின்றது. அதே போன்று இறை தூதர்கள் நான்காவது ஈமான் கொள்ள வேண்டிய அம்சம் தூதர்கள், ரசூல்மார்கள். எனவே அல்லாஹு தாலாவுடைய ரசூல்மார்களை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா காலத்துக்கு காலம் மனிதர்களிலிருந்தே இறை தூதர்களை தெரிவு செய்கின்றான், தெரிவு செய்து அவர்களுக்கு வேதத்தை இறக்குகின்றான். இந்த இறை தூதர்களை அவர்களுக்கு வகை இறக்குகின்றான், அவர்களுக்கு பல பணிகளை கொடுக்கின்றான். இந்த இறை தூதர்களை நாங்கள் கட்டாயம் ஈமான் கொள்ள வேண்டும். இறை தூதர்கள் என்பவர்கள் அவர்கள் மனிதர்கள், அல்லாஹு தாலாவுடைய தூதர்கள் மனிதர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள், அவர்கள் மனிதர்கள். அவர்களுக்கு எந்த ஒரு இறை சக்தியும் கிடையாது, இறைவனுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆற்றலும் அவருக்கு கிடையாது. அவர்கள் மனிதர்கள், அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய அடிமைகள், அவர்களை யாரும் வணங்க முடியாது. அவர்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவர்கள் அல்லாஹு தாலாவை வணங்க வேண்டும். அவர்கள் இணை வைத்தாலும் அல்லாஹு தாலா அவர்களுடைய அனைத்து அமல்களையும் அழித்து விடுவான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அவர்கள் இணை வைக்க மாட்டார்கள். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்லடியார்களைத்தான் அல்லாஹு தாலா தெரிவு செய்கின்றார். எனவே அவர்கள் அல்லாஹுடைய அடிமைகள், அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள், அல்லாஹுவை அதிகமாக வணங்கக்கூடியவர்கள். அல்லாஹு தாலா அவர்களை நபிமார்களாக அதே போன்று தூதர்களாக தேர்வு செய்து அவர்களுக்கு வஹியை அவர்களுக்கு அறிவிக்கின்றார். அல்லாஹுடைய இறை செய்தி அவர்களுக்கு கொடுக்கின்றார். அதே போன்று அல்லாஹு தாலா அவர்களுக்கு பல அத்தாட்சிகளை கொடுக்கின்றான், மௌஜிசத்துகளை, அத்தாட்சிகளை. அவர்கள் இறை தூதர்கள் என்பதை உறுதி செய்வதற்கான அற்புதங்களை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுக்கின்றான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த பணியை சரியான முறையிலே அந்த அமானிதத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அவர்கள் அவர்களுடைய உம்மத்துக்கு நலவையே நாடினார்கள். அனைத்து செய்திகளையும் மறைக்காமல், கூட்டாமல், குறைக்காமல் அப்படியே எத்தி வைத்தார்கள். அல்லாஹு தாலாவுடைய விஷயத்திலே அல்லாஹுக்காக வேண்டி உண்மையாக போராடினார்கள் இந்த மார்க்கத்தை எத்தி வைப்பதிலே. எனவே அவர்களை நாங்கள் ஈமான் கொள்கின்றோம், நம்புகின்றோம். அவர்களுடைய பெயர்கள், பண்புகள், செய்திகள் எல்லாம் அல்லாஹு தாலா இவற்றையெல்லாம் எங்களுக்கு விரிவாக சொல்லியிருக்கிறானோ அவைகளை விரிவாகவும் சுருக்கமாக சொன்ன விடயங்களை சுருக்கமாகவும் நாங்கள் அப்படியே நம்புகின்றோம். அல்குர்ஆனில் அல்லாஹு தாலா அவர்களுடைய சில நபிமார்களுடைய, ரசூல்மார்களுடைய பெயர்களை சொல்லியிருக்கின்றார், அவர்களுடைய சில பண்புகளை சொல்லியிருக்கின்றார், அவர்களுடைய சில தகவல்களை சொல்லியிருக்கின்றார். அதே போன்று நபிமார்களிலே முதலாவது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆனால் இறை தூதர்களிலே ரசூல்மார்களிலே முதலாவது தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதராக இருக்கவில்லை, அவர் ஒரு நபியாக மட்டும்தான் இருந்தார்கள். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாகவும் ரசூலாகவும் இருக்கிறார்கள். ஒருவர் ரசூலாக இருந்தால் அவர் கட்டாயமாக நபியாகவும் இருப்பார். ரசூல் என்பது நபியை விட உயர்ந்த ஒரு தரம். ஆனால் ஒருவர் நபியாக இருந்தால் அவர் ரசூலாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக மாத்திரம்தான் இருந்தார்கள், அவர்கள் ரசூலாக இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதல் ரசூல், இறுதி ரசூலும் இறுதி நபியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு ரசூலும் எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள் என்பதை இஸ்லாம் தெல்ல தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. யார் அவ்வாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தன்னை நபி என்றோ ரசூல் என்றோ சொன்னால் அவர் ஒரு பொய்யன் என்பதை எங்களுக்கு இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. எனவே இந்த ரசூல்மார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கங்கள், சட்டத்திட்டங்கள் இவைகளெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை கொண்டு அவர்களுடைய ஷரியத்தை கொண்டு மாற்றப்பட்டு விட்டன. நபி அவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு அனைவரும் அனைத்து மக்களும் அவர்கள் கொண்டு வந்த வேதத்தை தான் பின்பற்ற வேண்டும். இதைத்தான் அத்தனை நபிமார்களும் அவர்களுடைய கூட்டத்துக்கு சமூகத்துக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். இந்த ரசூல்மார்களிலே மிக உறுதியான ரசூல்மார்கள் 5 பேர் இருக்கிறார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா சூரத்து அஷூராவிலும் சூரத்துல் அஹ்சாபிலும் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர்களிலே முக்கியமானவர்கள் 5 பேர் யாரென்றால், ஒன்று எங்களுடைய இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆரம்ப ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதேபோன்று ஏகத்துவத்தின் தந்தையாக அழைக்கப்படுகின்ற அல்லாஹு தாலாவுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய பரம்பரையிலே பனு இஸ்ரவேலர்களிலே வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அடுத்ததாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் ஐவரும் உலுல் அசும் என்று அழைக்கப்படுகின்ற மிக பிரதானமான முக்கியமான உறுதியுடைய நபிமார்கள், ரசூல்மார்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த ரசூல்மார்கள் அனைவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ரசூலை ஒருவர் நிராகரித்தாலும் அவர் அனைத்து ரசூல்மாரையும் நிராகரித்ததற்கு சமமாக இருக்கின்றார். அனைத்து ரசூல்மாரையும் பொய்ப்பித்ததற்கு சமமாவார். எனவே இவர்களிலே உள்ள அனைத்து நபிமார்களையும் ரசூல்மார்களையும் நாங்கள் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கக்கூடிய விதத்திலே அவ்வாறே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாங்கள் ஏனைய ஈமானுடைய தூண்களை பார்ப்போம். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.